அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். திருமாறன் தம்பிக்கு நமஸ்காரம். நான் வந்து ஒரு 53 வயசு ஒரு லேடி, 14 வருஷமாக மெடிடேஷன் பண்ணிட்டுருக்கேன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் வர வேண்டியதாக இருந்தது, எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. நீங்கள் 21 நாள் கிளாஸில் வந்து அந்த ஒரு வாரம் கிளாஸ் வந்து ஒரு 4 நாள் கிளாஸ் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல, அட்மிட் ஆகியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில். ஆனாலும் அந்த ரெக்கார்டிங் கேட்டு அதுலேருந்து நான் கற்றுண்டேன். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த வாட்டரை எனர்ஜி கொடுத்து அதை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா அது நடக்கும்னு. அதை நான் பண்ணேன். பண்ணி 2 நாள் கூட ஆகலை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருந்தது, இப்போ பணம் வந்திருக்கு. இது பிகாஸ் ஆஃப் தட் ப்ரேயிங் தான். இது வந்து மிராக்கலாட்டம் எனக்கு இருக்குது. நான் அதர் ப்ராக்டிஸ் கூட நல்லா பண்ணிட்டு இருக்கேன், செடியோட பேசுறது, ஜீவகாருண்யமாக இருக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இது வந்து எனக்கு ஏதோ ரொம்ப மிராக்கல் மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க முடியல. இது ரைட் டயத்தில் நான் வந்து கிளாஸ் சேர்ந்து உங்கள் மூலியமாக கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ரொம்ப நன்றி தம்பி, நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இது நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எங்களால் எதனா ஹெல்ப் வேணும்னா தாராளமாக நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடி. எந்த ஹெல்ப் வேணாலும் நான் ரெடி பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பேட்ச் 2 பிரம்ம முகூர்த்த வகுப்பு வந்து நடக்க இருக்குது. எப்போன்னா July 10 to July 30 வரைக்கும் நடக்க இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகக்கூடிய இந்த நிலையில் செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். முடிஞ்சால் நீங்களும் இதில் கலந்துங்க. உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு 21 நாளாக இது அமையும். என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய நேரப்படி 4 to 5 நடக்க இருக்கும். இதுவே நீங்கள் அப்ராட்லேருந்து அட்டன் பண்ண போகிறீங்க, ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் அண்ட் யூகே, யூஎஸ் இந்த மாதிரி இருந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டைம் ஜோன் படி ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூகுள் ட்ரைவில் உங்களுக்கான ரெக்கார்டட் செஷன் கொடுக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்பொழுது பயம் என்பது வருதோ, எப்போ பயம் உச்ச நிலைக்கு போதோ, அப்போது அவனால் செயல்படக்கூடிய அந்த திறன் என்பது ரொம்ப 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 டவுன் ஆகிடுது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து நின்றால் வாழ்க்கை வழி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ நீங்க துணிய மாட்டீங்கன்னா ஒரு பயம் இருக்கும்போது உங்களால துணியவே முடியாது. எப்போ நீங்க துணிவீங்க அப்படின்னா அதோட எண்டு என்ன அப்படின்னு நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் துணிஞ்சு நின்றுவீங்க. எண்டுனா என்ன? ஆல்ரெடி நான் பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தோட எண்டு என்ன? இப்போ ஒரு போலீஸ் உங்களை பிடிக்கிறாங்க, போலீஸ் உங்களை பிடிச்சாங்கன்னா இப்போ கையில் லைசன்ஸ் இல்லை, ஒரு பயம் பதட்டம் வந்துடக்கூடாது அந்த இடத்துல. இதோட எண்டு என்ன? லைசன்ஸ் இல்லையா, அடுத்து ஒரு 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் துணிந்து நின்றுணும். இந்த மாதிரி துணிந்து நின்றுட்டிங்கன்னா உங்களால் பேசக்கூடிய திறனும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பதட்டப்படாமல் பேசுனீங்கனாலே உங்களோட விஷயம் எல்லாமே சிறப்பாக நடந்துடும். சரி போங்க அப்படின்னு கூட அனுப்பிச்சு விட்றாங்க. நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னு வைங்களா, இவன் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து உங்களை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா பயம் பதட்டம் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பயம் பதட்டம் எப்போ வராது அப்படின்னா எப்போ அதோட எண்டு என்ன அப்படின்னு தெரியுதோ அப்போ வராது. அப்போ அந்த பக்குவம் உங்களுக்கு அடையணும் அப்படின்னா சில விஷயங்களையும் நீங்கள் இங்கே கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தியானம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எப்போ மனம் என்பது ஒரு நிலைப்படுதோ, எப்போ மனம் என்பது ஒரு அமைதி நிலைக்குள்ள போதோ, எப்போ இந்த மனம் என்பது பல தாட்ஸை எழுப்பாமல் குறைவான தாட்ஸில் இருக்கோ, அப்போ உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா பல வகையான எண்ணங்கள் உருவாகுது இந்த மைண்டில், அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. செயல்படுத்தும் போது ஒரு பிரச்சனை வருது. இந்த எண்ணங்களை நீங்கள் குறைக்கும் போது, இந்த எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்தும் போது மனம் அமைதி நிலைக்குள் போகுது. அந்த மனம் அமைதி நிலைக்குள்ளே போகும்போது உங்களால் அபரிவிதமாக செயல்பட முடியும். இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மனம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே தவிர இதை தாண்டி இங்கே ஒரு விஷயம் கிடையாது. அந்த மனசு தான் எல்லாமே, சகலமும் அதா தான் இருக்குது. ஒரு பயம் வருதா, எங்க இருந்து வருது கவனிங்க. அதோட எண்டு என்ன அப்படின்னு தெரியாதனால உங்களை இன்னும் பெரிய லெவல்ல இப்படி நடந்துச்சு என்ன பண்றது, அப்படி நடந்துச்சு என்ன பண்றது, ஒரு புஷ் கொடுத்துட்டே இருக்கு. எது கொடுக்குதுன்னா அதுவும் உள்ள இருந்துதான் ஒண்ணு கொடுக்குது. அது எனக்கு பிரச்சனையே இல்லாத நான் ஏத்துக்கிறேன். நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ, எப்ப நீங்க துணிந்து நிற்கிறீங்களோ வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டும் சொல்லி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அப்போ கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ரொம்ப அமைதி நிலையில் இருக்கக்கூடிய
ஒரு விஷயத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, எப்பயாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க. சைலன்ஸ்னா என்ன, மௌன விரதம் கடைபிடிப்பாங்க, உண்ணாவிரதம் கடைபிடிப்பாங்க. இந்த சாப்பிடக்கூடிய விஷயத்திலையும் வந்து ஒரு கவனத்தை வைப்பாங்க, பேசாம இருக்கும்போது என்ன நிகழுது அப்படின்றதுலையும் ஒரு கவனம் வைப்பாங்க. ஸோ சைலன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அந்த சைலன்ஸ் பின்னாடி என்ன இருக்குன்னா, மனம் ஒருநிலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது. மனம் ஒருநிலைப்படுச்சுன்னா அனைத்து விஷயங்களும் உங்களை இங்கே தேடி வரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பயம் தான் இங்க மிகப்பெரிய ஒரு உங்களை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாவே இருக்குது. பயத்தை நீங்க தூக்கி போடணும் அப்படின்னா அதோட எண்ட் என்னன்றதை நீங்க பிடிக்கணும். அதோட எண்ட் என்னன்னு பிடிக்கணும் அப்படின்னா, இந்த தியானம் அப்படின்ற சில விஷயங்களை நீங்க கையில எடுக்கணும். அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு கூட நம்ம எடுக்கிறோம். முடிஞ்சா அதுல கலந்துகிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்றத நீங்க கத்துங்க, லேர்ன் பண்ணிங்க. ஏன்னா பல பேர் வந்து என்னால போல்டான டிசிஷன் எடுக்க முடியல, எனக்கு ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு என்னாரமோ அப்படின்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு அந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் ஒரு 20 நாள் கூட இன்னும் தொடரல, அதுக்குள்ள அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இப்ப என்னால ஈஸியான டிசிஷன் எடுக்க முடியுது, ஈஸியா என்னோட லைஃப் ஓவர் கம் பண்ணி போக முடியுது, பிரச்சனைகள் எல்லாமே என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட மனம் அப்படி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. உள்ள அகம் அப்படி செயல்படும் போது புறத்துலயும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். துணிந்து நில்லுங்க, உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் துணிந்து நிற்கும்போது வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.